இதுவரை முன்னாள் மாணவர் சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்து அதுக்கான விளக்கங்களை வந்து கொடுத்திருந்தேன். அது தொடர்ந்து வந்து ஒரு உதாரண சங்கமான வாட்சன் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் பிரதிநிதியாக திரு ராமா அவர்கள் அந்த சங்கம் எப்படியெல்லாம் செயல்பட்டு வந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதித்தார்கள் அப்படின்றத நாம் இங்கே கேட்டோம். அடுத்தது வந்துட்டு இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள்லாம் அமைக்கணும் அப்படின்றது சில நேரங்களில் சொந்தமாக அந்த எண்ணம் வரும். ஆனால் பல பேருக்கு பல சூழ்நிலைகளில் அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கும். ஏதோ நான் அந்த பள்ளியில் படித்தேன், போயிட்டு ஏதோ செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி வந்துட்டு செஞ்சுட்டு உதவி செஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், சில முன்னாள் மாணவர் சங்கங்கள், அதாவது 7 முதன்மை முன்னாள் மாணவர் சங்கங்கள்லாம் சேர்ந்து முன்னாள் மாணவர் சங்க பேரவை, முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவையை வந்து அமைச்சாங்க. இது வந்துட்டு 2009 பதிவு கிடைத்தது. 7 முதன்மை சங்கங்கள், பங்சார், வாட்சன், சிம்பாங்கிலிமா, ஸோ இந்த மாதிரியான சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த பேரவையை அமைத்தார்கள். இந்த பேரவையின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் மாணவர் சங்கங்களை வந்து ஒருங்கிணைக்கிறது. இப்போ தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முன்னாள் மாணவர் சங்கங்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அவங்க தொடங்கும் போது அங்கே அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தலைமைத்துவம் மாறும்போது சில சூழ்நிலைகள் அவங்கள வந்து சரியாக சிறப்பாக செயல்படாத சூழ்நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய வழியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சங்கங்கள்லாம் வந்துட்டு இந்த தேசிய பேரவையோடு இணைந்திருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டலை தேசிய பேரவை காட்ட முடியும் அப்படின்றதுக்காக முன்னாள் மாணவர் சங்கங்களை வந்து ஒருங்கிணைப்பது, அவர்கள் சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு நினைப்பாங்க, இல்லை எடுத்து செய்கிறதுக்கு நினைப்பாங்க, ஆனால் அதுக்கான சரியான கூறுகள் அவங்களுக்கு சரியாக தெரியாதனால அவர்களுக்கு சரியான ஆலோசனை வழங்குவதற்கு இந்த தேசிய பேரவை உதவி செய்யறதுக்கான ஒரு சாத்தியமாக இந்த முன்னாள் மாணவர் சங்க பேரவை உருவாக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த சங்கங்களுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதன் மூலமாகவும் ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கும் அவர்கள் சார்ந்த சங்கத்தை அதாவது அந்த சங்கங்களை சார்ந்த இந்த தமிழ் பள்ளிக்கு வந்துட்டு சிறப்பான விஷயத்தை கொடுக்க முடியும், சிறப்பான பலனை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து விழிப்புணர்வு கருத்தரங்கம்னு சொல்லி ஒரு பள்ளியில் ஏற்பாடு பண்ணுங்க, அதாவது பத்தும்பர் கிளாங்கில் உள்ள ஒரு தமிழ் பள்ளியில் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கே சேர்ந்திருந்த மற்ற சங்கங்கள் மன்னிக்கணும், அது வந்து மிட்லண்ட் தமிழ் பள்ளி ஏற்பாடு பண்ணாங்க, அவங்களோட சேர்ந்து பத்தும்பாட் இன்னும் ஒரு 2 பள்ளிகள், மொத்தம் 4 பள்ளிகளாக சேர்ந்து யூனிவர்சிட்டி மலாயா பல்கலைக்கழகத்தில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் இதில் உறுப்பியம் உள்ள முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைத்து பேரவையோடு இணைந்த ஒரே சங்கம்னு பார்த்தீங்கன்னா மிட்லண்ட் தமிழ் பள்ளி. மற்ற சங்கங்கள்லாம் வந்து முன்னாள் மாணவர் சங்கம் கூட அமைக்கலை. ஆனால் இந்த உறவுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக பள்ளிகளோடு இணைந்து செய்யக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அந்த பள்ளிகள்லையும் முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைத்து ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சில நடவடிக்கைகளும் செய்கிறாங்க. சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் செய்யலாம், சில நேரங்களில் சேர்ந்து செய்கிறதுக்கான அந்த ஊக்குவிப்பை இந்த முன்னாள் மாணவர் சங்க பேரவை வழங்குகின்றது, இடம் தருகின்றது. தமிழ் மொழியின் வளர்ச்சி மற்றும் தமிழ் பள்ளி முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட எல்லா தரப்புக்கும் ஒத்துழைப்பு தரப்பினருக்கும் ஒத்துழைப்பு தருவதோடு கருத்துக்களையும் தெரிவிப்பது. பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அல்லது எல்பிஎஸ் பெற்றோர் சங்கம் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சில நேரங்களில் சில தகவல்களை கொடுப்பதற்கோ அல்லது முன்னாள் மாணவர் சங்கங்களோட இந்த மாணவர்களுக்கான சில விஷயங்களை வந்து எடுத்து நேரடியாக எடுத்து சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்குது இந்த முன்னாள் மாணவர் சங்கம். அதுக்கான முன்னாள் மாணவர் சங்க பேரவை வந்து தேசிய அளவில் செயல்படுறதுனால சில விஷயங்களை வந்து நேரடியாக
பல பள்ளிகளுக்கும் சரி அல்லது ஊடகங்களுக்கும் சரி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. சங்கங்கள் அமைப்பதற்கான அடிப்படை தேவைகளையும் இந்த முன்னாள் மாணவர் சங்க பேரவை செய்து கொடுத்து வருகின்றது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். முன்னாள் மாணவர் சங்க பேரவை என்பது வந்துட்டு உதவி செய்து முன்னாள் மாணவர் சங்கங்களை முறையாக அமைப்பது எப்படி என்பதற்கான உதவிகளை செய்கின்றது. ஆனால் நம்மோடு வந்து கண்டிப்பாக அவங்க பதிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆர்ஓஎஸ் சங்க பதிவகத்தில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அந்த அப்ரூவல் கிடைச்சோன்னா நம்ம கிட்ட கண்டிப்பாக இணையணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனாலும் பேரவை என்ன நினைக்குதுன்னு சொன்னால், நம்மளோட கடப்பாடாக ஒவ்வொரு பள்ளியிலும் முன்னாள் மாணவர் சங்கங்களை அமைப்பதற்கான ஊக்குவிப்பை நாம் தருகின்றோம். அவர்கள் நம்மளோட இணையினால பிரச்சனை இல்லை, நீ இயங்கி உன்னோட பள்ளிக்கு சிறப்பாக செஞ்சா போதும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 48 தமிழ் பள்ளிகளில் முறையாக சங்கங்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் பேரவையோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் பேரவையோடு இணையாத பதிவு பெற்ற சங்கங்கள் இன்னும் ஏறக்குறைய இருக்கின்றது. ஏறக்குறைய இன்னும் ஒரு 40 சங்கங்கள் கிட்ட இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பேரவையோடு இணையில, நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. எல்லா பள்ளிகள்லையும் அமைக்கணும் அப்படின்ற முயற்சிகளை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகளை நாம் செய்து வருகின்றோம். இப்போ மாநில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பு குழுக்களை நாம் அமைத்திருக்கின்றோம். பிணைங்கள் வந்து தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு விட்டது. பேராக்கில் அமைத்திருக்கின்றோம். அதோடு வந்துட்டு நெகிரி மாநிலத்திலையும் வந்துட்டு முதல் கூட்டம் நடைபெற்று விட்டது. அடுத்து அமைப்பு கூட்டம் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம செய்யப்போகின்றோம். ஆக இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை குழுவை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் அங்கே வந்து ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்று, பேரவையின் பேரவையோடு இணைந்திருக்கின்ற சங்கங்களுக்கு தேசிய அளவில் கிடைக்கப்படுகின்ற உதவி நிதிகள் அந்த பள்ளிகளுக்கும் சென்று சேரும். எப்படி சென்று சேரும்னா, பணமாக சென்று பெரும்பாலும் வந்து சேராது. எப்படி சேரும்னு சொன்னால், தமிழ் மொழி விழா, விழிப்புணர்வு கருத்தரங்கு, ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கான செலவுகளுக்கு ஈடுகட்டுற மாதிரி வந்துட்டு பேரவை அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இது வந்து பேரவையோடு இணைந்து இருக்கின்ற சங்கங்கள், இது தேசிய அளவில். ஆனால் இப்போ பிணங்குன்னு சொன்னால், பினாங்கு மாநிலத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கின்ற அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி உதவி வாங்க முடியும். ஆனால் நம்ம வந்து தேசிய அளவில் இருக்கிறதுனால நம்ம போயிட்டு அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், மாநில அளவு அந்த ஒருங்கிணைப்பு குழுக்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர்கள் அந்தந்த மாநில அரசாங்கத்திடம் சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அங்கிருந்தும் உதவி நிதிகளை பெற்று பல நிகழ்ச்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி வருகின்றோம். சரிங்களா? ஆக இந்த முன்னாள் மாணவர் சங்க பேரவை வந்து இப்போதைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் சில எதிர்பார்ப்புகளை இன்றைய சபையின் முன்னாலும் நாம் வைக்கின்றோம். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த எல்லைன்னு சொல்கிறோம்ல, அந்த எல்லை வரைக்கும் சில நேரங்களில் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ பாருங்க, அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் முன்னாள் மாணவர் சங்கம் அமைக்கப்பட வேண்டும். இது நம்முடைய எதிர்பார்ப்பு. அதுக்கான ஆக்ககரமான வேலைகள்லாம் வந்து செய்து கொண்டு வருகின்றோம். இது நடந்து கொண்டிருக்கின்றது. முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பை பள்ளி நிர்வாகம், வாரியம், பெற்றோ ஆசிரியர் சங்கம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நிறைய குறைபாடுகளையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பெரும்பாலான முன்னாள் மாணவர் சங்கங்கள் அல்லது முன்னாள் மாணவர்கள் ஏன் சங்கங்களை அமைக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு இந்த மாதிரியான சில கருத்துக்கள் நிலவுகின்றது. அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா, முன்னாள் மாணவர்களை தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்கின்றார்கள், உதவி நிதி அல்லது பண உதவிகள்லாம் வந்து பயன்படுத்திக் கொள்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் வழங்கப்படுவதில்லை அப்படின்ற சில கருத்துக்களும் இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஆனால் எல்லா இடங்களும் அந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பல பள்ளிகள்லையும் வந்துட்டு அரவணைத்து செல்லக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கின்றது. அப்படி அரவணைத்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த பள்ளி, அந்த பள்ளிக்கும் அந்த பள்ளியின் படிக்கின்ற மாணவர்களுக்கும் சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பலன் அந்த மாணவர்களுக்கு தான். ஸோ அப்போ வந்து முடிந்தவரை இந்த முன்னாள் மாணவர்களை அவர்களுடைய சேவைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இந்த அணுகுமுறைகள் சரியாக தீட்டப்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது எல்பிஎஸ்ஓ அல்லது பிஐபிஜி இவங்க வந்து எல்லாம் உட்காந்து ஒற்றுமையாக இயக்கினாங்கன்னு சொன்னால் அசாத்தியமான சாதனைகளை நாம் சாதிக்க முடியும் என்பதற்கு வாட்சன் தமிழ் பள்ளி, அப்போ நான் சொன்ன ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கூட வந்துட்டு உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தமிழ் பள்ளி அல்லது கல்வி தொடர்புடைய கலந்துரையாடல்கள், வாதங்கள், அதாவது இந்த மாதிரியான மாநாடுகள் இந்த மாதிரிலாம் நடத்தப்படும் போது முன்னாள் மாணவர்களுக்கு முறையான அழைப்புகளோ அல்லது அவங்களுக்கு வந்து போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களோட ஐடியஸ் அல்லது எனர்ஜி இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் வந்துட்டு நாம் இன்னொரு கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் அப்படின்றது நாம் எதிர்பார்க்கின்றோம். பள்ளி வாரியத்தில் முறையாக அமைக்கப்பட்டு செயல்படும் முன்னாள் மாணவர் சங்கங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பிஎஸ்ல வந்து குறைந்தது 3 பேர் முன்னாள் மாணவர்கள் இருக்கின்றார்கள். பல பள்ளிகளில் வந்து அமைக்கும்போது வந்துட்டு அங்கே பள்ளியில் சங்கங்கள் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாள் மாணவர்களை ஒரு 3 பேர் யாராவது ஒரு 3 பேர் கடமைக்கு வந்து எடுத்து போட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. ஆனால் இந்த நிலை மாற வேண்டும். அங்கே வந்து முறையாக சங்கம் அமைத்து அந்த சங்கத்தில் செயல்படக்கூடிய நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்து வாரியத்தோடு இணைத்து கொண்டால் வாரியம் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இது இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டால் கூடிய சீக்கிரம் வந்து இந்த முழுமையாக இந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இறுதியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு முதக்கூட ஐயா கூட சொல்லியிருந்தார், பள்ளி ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அல்லது பள்ளி வாரியம் இவர்கள்லாம் வந்துட்டு நிறைய உழைப்பு தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து மறுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு நிதர்சன உண்மையை வந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது என்னோட சுயகருத்து. இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் பள்ளிக்கு உதவி செய்கின்ற அனைவரும் வந்துட்டு எவ்வளவு நாள் வந்து இந்த தமிழ் பள்ளிக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி அவர்கள் அந்த பதவியில் இருக்கும் காலகட்டத்தில் தான் உதவி செய்வார்கள். அந்த பதவி முடிந்து சென்ற பிறகு ஏதோ ஒரு சிலர் தான் வந்துட்டு அந்த தமிழ் பள்ளியின் பால் மீண்டும் வந்து எதோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் முன்னாள் மாணவர்களுக்கு, அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களுக்கு அவன் இடுகாடு அல்லது சுடுகாடு செல்லும் வரை அதுதான் முன்னாள் அந்த பள்ளி தான் அவனோட இரண்டாம் கருவறை. இந்த சூழ்நிலையை வந்து என்றைக்குமே மாற்ற முடியாது. ஆக இந்த முன்னாள் மாணவர்களை நம்ம கணக்காக நம்ம வந்து டியூன் பண்ணி நம்ம அழகாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த பள்ளி தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும்ன்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிலும் சந்தேகம் இல்லை என்று கூறிக்கொண்டு இப்போதைக்கு விடைபெறுகின்றேன்.